Anna, love you. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சுகாவை வச்சேன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், சுகாவுக்கு வந்து ஷோல்டர் இன்ஜுரி இருக்கிறனால எந்த ஒரு அஃபீஷியல் ஸ்கெடியூல்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். பட் ரீசெண்டாக இல்லை, மேபி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு கமர்ஷியல் ஆட் ஷூட்டில் வந்து சுகாவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம பாய்ஸோட. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஒளிவட்டம் மாதிரி தான். மேபி சுகா வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கலாம், கம்பேக் வந்து சீக்கிரம் வரலாம், எல்லோரும் எதிர்பார்ப்போம் ஆவலாம். ஏன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸில் சுகா இல்லாதது பயங்கர மிஸ்ஸிங்காக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க அந்த வீவர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி. மீட் அண்ட் கிரீட்ல வந்து லைக் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஆஸ்க் எனி திங் சாட் மாதிரி நடந்துச்சுல, அதே மாதிரி ஆர்மியை வந்து ஏதாவது குவெஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, அவர் உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஸ்டோரியை வந்து பிடிஎஸோட ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த நியூ இயர்ஸ் ஈவ் அப்போ மீட் அண்ட் கிரீட் நடக்கும்ல, அதில் வந்து அவங்க அந்த குவெஸ்டின்கெலாம் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நானும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கை படிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன், நம்மளும் எதையாவது போட்டு விடுவோம், லக் இருந்தால் வருவோம் அப்படின்னு. ஆனால் அப்புறம் தான் எனக்கு கீழே ஃபுல்லாக படிச்சு தெரிஞ்சது, அது வந்துட்டு எல்லாரோட குவெஸ்டனுக்கும் அவங்க ஆன்சர் பண்ண போறது கிடையாது. இந்த நியூ இயர்ஸ் ஈவ் இருக்கு இல்லையா, அந்த கான்சர்ட்க்கு யாரெல்லாம் டிக்கெட் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட குவெஸ்டின் மட்டும்தான் சூஸ் பண்ணி அதுக்காக ஆன்சர் பண்ணுவாங்களாம். அந்த குவெஸ்டினுமே வந்து ரேண்டமா, எல்லாரோடதும் கிடையாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான், அப்பதானே நிறைய பேர் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பிடிஎஸ் அப்டேட்ஸ் வந்து இன்னைக்கான வீடியோவில் அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ சொந்த கதை சோக கதையெல்லாம் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலி பெருசாகிக்கிட்டே போகுது, ஏ டைம் ஃபார் குரூப் ஹக். எல்லாம் வேர்ச்சுவல் ஹக் பண்ணிக்கோங்க, நான் இங்கேருந்து இப்போ கொடுக்குறேன், ஸ்க்ரீன் வழியாக எல்லாம் ஹக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹக். ஏ நம்ம வந்து வர்ச்சுவல் ஹக் வந்து நம்ம பாய்ஸ் கூடயும் சேர்ந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து டைம் ஃபார் பாசமலை அண்ட் கொஞ்சல்ஸ். இவங்களை பற்றி நான் புகழ போகிறேன், ஏன்னா எனக்கு நான் ஒரு அப்ரிஷியேஷனுக்கு செத்தவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா நான் சும்மா ஆல்ரெடி சொல்லிட்டேனோ பரவாயில்ல, நிறைய பேர் இப்போ புதுசாக இருப்பீங்க திருப்பி கேளுங்க, நான் வந்து சும்மா சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட எல்லாரையும் பாராட்டுங்க என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குவேன், வெக்கமே இல்லாமல் சாவடி. இப்போ எல்லாரையும் கைத்தட்ட சொல்லுவேன், ஏதாவது பண்ணிட்டேன், ஏ எல்லோரும் எனக்கு கிளாப் பண்ணுங்க நான் செம்மையாக பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லுவேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்து வச்சா, இல்லைனா மாடியிலேருந்து துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சா, அம்மா நான் செம்மையாக பண்ணியிருக்கேன்லம்மா பாராட்டுமா அப்படி சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். அதே தான் நீங்கள் நினைக்கிறதா மானங்கட்டவை, அதே தான் அப்படி தான் கேட்டு கேட்டே வாங்கிப்பேனா. ஆனால் இந்த 6K+ ஃபேமிலி கிட்டேருந்து கிடச்ச எனக்கு லவ்வும் அப்ரிஷியேஷன் வந்துட்டு நான் எதிர்பார்க்காதது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோலாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த லவ்னா வந்து சாதாரண லெவலாக இல்லை, ஜென்யூன் லவ், ரொம்ப எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு பாசத்தை தருவாங்கள்ல, அப்படி ஒரு ஃபேமிலி தான் நீங்கள் இந்த 6K+. நீங்கள் எல்லாருமே பேர்ல்ஸ் தான், அண்ட் உங்கள் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுமே நம்ம சேனலில் இருக்குது. நான் அதனால தான் எப்போவுமே சொல்வேன், இது நம்ம சேனல், என்னோடது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோடதும் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஏத்தாப்புலே ஒரே அலப்பறையாக இருந்துச்சு, ரெண்டு நாள் இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்டோரி போட்டு தாக்கிட்டு இருந்தீங்க, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ரீபோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கேப்ஷன் எல்லாமே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, லைக் என்னோடய ஃபேவரேட் யூடியூப் சேனல் வந்து 6K+ ரீச் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அண்ட் அக்கா நம்ம ஃபேமிலி பெருசாகுது, அக்கா நம்ம சேனல் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தீங்களா, அதுதான் நான் சம்பாதிச்ச பெரிய சொத்தாக நினைக்கிறேன் சீரியஸாகவே. லைக் நம் என்னோட ஒரு ஹாப்பினஸ்ஸை நீங்கள் எல்லாரும் அது உங்களுக்கே நடந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்கல்ல, அதுதான் அதுதான்.
சிட்டுக்கு 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 வர வர நானே ஓனாக பிஜிஎம்லாம் போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பிஜிஎம் வந்து நாலு நாளாக என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கானா, அது எதுலேருந்து வரும்னு எனக்கு தெரில. அதனால் அந்த பிஜிஎம் எதுலேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, எல்லோரும் உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்களே, அப்படி என்ன வயசாகுது உங்களுக்குன்னு எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு. ஸோ அந்த குவெஸ்டின்கான ஆன்சர் தான் இப்போ நான் தரப்போகிறேன். நீங்கள் கேட்டது கரெக்டு தான், என்னோட ஃபேமிலியில் வந்து நிறைய தம்பி தங்கச்சிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. 20+ இருக்கவங்களும் இருக்காங்க, பட் கம்மி தான். நிறைய சீனியர் சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்காங்க, லைக் சுமதி அக்கா, அமுதா ஆண்டி இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஏன் இவங்க ரெண்டு பேர் பேர் சொல்கிறேன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் அம்மாக்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா என் அம்மாவுக்கு உங்கள் சேனல் ரொம்ப பிடிக்கும், என் கூட சேர்ந்து அவங்களும் பார்ப்பாங்கன்னு, பட் அவங்க பேர்லாம் தெரியல. அதனால் வந்து நம்ம சேனல் பிடிச்ச எல்லா மம்மிஸ்க்கும் வந்து என்னோடய ஹார்ட்டு வச்சுக்கோங்க, காமனாகவே தந்துடுறேன். உங்களில் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப எமோஷ்னலாலாம் மெசேஜஸ் அமைச்சிருக்கீங்க, பர்சனலாக, லைக் நம்ம சேனல் எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் நிஜமாவே கண்ணில் தண்ணியெல்லாம் வந்திருக்கு. நான் ஒரு ரொம்ப எமோஷ்னல் பர்சன் தான், கொஞ்சம் சென்சிட்டிவ், ஆனால் வெளில காமிச்சிக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் ரீட் பண்ணும்போது எனக்கு அப்படி ஆயிரும். என்னால் உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு குட்டி ஹாப்பினஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் எனக்கு ஒரு ரியல் பிளெஸ்ஸிங் நிஜமாவே. ரொம்ப நம்மளே நம்மளை மாற்றி மாற்றி பெருமை பீத்துற மாதிரி இருக்குல்ல. இது பெருமைக்கெலாம் பேசலாம், இதுதான் உண்மை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பட் ஸ்டில் சொல்லிக்கிறேன், எனக்கே லைட்டாக ஃபீல் ஆகுது. புதுசாக பார்க்குறவங்களாம் மிரண்டுருவாங்க, என்னடா இப்படி பீத்திக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் பேசினதெல்லாம் திரும்ப கேட்டு பார்த்தேன், அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு மைல் ஸ்டோன், லைக் 1K 2K இப்படிலாம் ரீச் ஆகும்போது இதையே தான் நான் திருப்பி திருப்பி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. உங்களுக்கும் அப்படி ஆகுதா? பட் ஆனால் ஒரே விஷயத்த அத்தனை தடவை சொல்லி பாராட்டுறதுக்கு நீங்கள் வர்த்து தான். அதனால் நான் இதையே தான் திருப்பி திருப்பி எத்தனை டைம் நம்ம மைல் ஸ்டோன் ரீச் பண்ணாலும் சொல்ல போகிறேன். இதே வாடி சொல்ல போகிற இருடி, அடுத்து நீ மைல் ஸ்டோன் ரீச் பண்ணாதானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு 6K போதும். இப்போ வந்து என் சோக கதையை நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க. எல்லோரும் வானத்தை பாருங்கள், ஏன்னா நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் வேற பாவக்கதைகள் பாத்தியாடி பாவக்கதைகள் பாத்தியாடின்னு வேற கேட்குறாளுங்க. இங்கே என் வாழ்க்கையே ஒரு பாவக்கதையாக தான் போயிட்டுருக்கு, இதில் நான் வேற எங்கிட்ட அதை பார்க்க. ஆனால் பாவக்கதைகள் வந்து வர்த் வாட்சிங். எல்லாருக்கிட்டையும் டெலகிராம் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தால் நல்லது, டெலகிராம் இருந்தால் அதை விட நல்லது. டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, நானுமே பார்க்கணும். நான் வந்து இப்போலாம் ரெகுலராக வீடியோ போடுறதில்ல, நான் சொன்னேன் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பிஸியாக இருக்கேன் இந்த மந்த்தும் நெக்ஸ்ட் மந்த்துன்னு. சில பேர் நினைக்கலாம் ஒர்க்கு ஒர்க்குன்றியா, அப்படி என்னத்தை கிழிக்கிறேன்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜனவரி 3rd குரூப் 1 எக்ஸாம், சரியா? என்னை சேர்ந்த செட்டு கழுதைங்கெல்லாம் விரித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க மாங்கு மாங்குன்னு. ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை என் வாயால் சொல்ல விரும்பலை, அது உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து எப்படி தெரியுமா, இப்போ வந்து எக்ஸாம் இருக்குன்னா நான் படிக்கிறேன் படிக்கலைன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டுருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் என்னை வெளியே எங்கேயாவது கூப்பிட்டாலோ இல்லைனா ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகணுன்னு சொன்னாங்கன்னா நான் போகமாட்டேன். இப்படி போயிட்டேன்னு வைங்களேன், எனக்கு அங்கே போய் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கில்ட்டியாக உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ வீட்டில் இருந்தால் என்னால் படிச்சிருக்கலாமே, இருந்து ஒன்றும் பெருசாக கிழிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் அங்கே போனால் ரொம்ப கில்ட்டியாக ஒரு ஃபீல் ஆகும், அதனாலேயே நான் போகமாட்டேனா. அண்ட் இப்போ அதே தான் எனக்கு இங்கேயும் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நான் ரெகுலராக வீடியோ போடலை. இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போனா படிச்சிங்களா அக்கா வீடியோ போடாமல் படிச்சிங்களான்னு. இல்லைடா இல்லை, என்னை திட்டுங்க, என்னை மானக்கேடாக திட்டுங்க, நான் அதையும் பண்ணலை. என்ன கிழிக்கிறேன்னு எனக்கே தெரில. ஃபோன் நோண்டுறேன், இன்ஸ்டாகிராம் போகிறேன், படிக்கணும்னு புக்கு திறக்கும்போது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துடுறாங்க, அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க, அதை பார்த்தோன்னே மைண்ட் மாறிடுதா. என்ன நினச்சா எனக்கே பயமாக இருக்குது. ஐயையே இந்த பக்கத்தில் வேற இந்த குட்டி சாத்தானுங்க நை நைன்னு கத்திட்டே இருக்குதுங்க. இப்போ தான் என்னோடய லாஸ்ட் வாய்ஸ் நோட் கேட்டேன், அதில் ஒரு பாப்பா வேற பயங்கரமாக உயிரை கொடுத்து கத்தியிருக்கு. அந்த பாப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸு, ஏன்னா காப்பிரைட் இல்லாத பிஜிஎம் என் மனக்குமுறலுக்கும் அந்த கதறலுக்கும் பயங்கரமாக சிங்க் ஆகுது. குரூப் 1 மாங்கு மாங்குன்னு 6 படிக்கிறவளாக இருப்பான், நான் இந்த ஒரு 5 படித்து என்னத்தை கிழிக்க போகிறேனே தெரில. 100% சிலபஸில் நான் ஒரு 10% தான் கவர் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நான் படிக்கிறேன் படிக்கலை அது ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, வீடியோ கொஞ்சம் போடாமல் ஃபோன் நோண்டாமல் இருந்தேன்னா வீட்டில் கொஞ்சம் படிக்குது பிள்ளை அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்களா? அதனால தான், அதான் ஒரு ரீசன். கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸாக எனக்கு இல்லாமல் இருக்கும், அதனால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோவுமே கூட எல்லாருமே நிறைய நாள் ரொம்ப நாள் அக்கா பேசலையே நினைப்பீங்க, வந்து ஒரு கிளியராக இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்களும் புரிஞ்சுப்பீங்கல்ல. அதனால தான், அதனால நம்ம Jan 3 அப்புறம் சந்திப்போம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எப்படி தானோ எனக்கே அசிங்கமாக இருக்குன்னு டைலாக் சொல்லு.
அந்த ஜான் த்ரீக்கு இடையில என்னால் முடிஞ்சால் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் ஆனால் ஜான் த்ரீக்கு அப்புறம் தான், அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போடாட்டி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. அதனால தான் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த டிசம்பர் மந்தில் உங்கள் பர்த்டே வருதுனாலும் ஹாப்பியஸ்ட் பர்த்டே இன் அட்வான்ஸ். வியோட பர்த்டேவை எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் எல்லாமே அட்வான்ஸாக இப்போவே சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவோட பர்த்டேவும் வியோட பர்த்டேவும் சேம் டே சொல்லணும்னு தோணுச்சு. எதுக்கு சொல்கிறேனே எனக்கே தெரில. ஆக்சுவலாக நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் தெரியல, சொல்லிட்டு தான் வருவேன். அம்மா நான் மேலே போய் ரெக்கார்ட் பண்ண போகிறேம்மா அப்படின்னு முன்னாடிலாம் வீடியோ போட்டேன்னா, இன்றைக்கும் இப்போ அதே மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன்னா, அம்மா நான் மேலே போய் ரெக்கார்ட் பண்ண போகிறேம்மா, செருப்பு எடுத்தேன்னு வையி அப்படின்னாங்க எங்கள் அம்மா. மாமா என் புள்ளிங்கெல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்கம்மா, எங்கடா அக்காவை காணோனால ஒரு தெளிவாக சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போயே வந்தேன். நேற்று ஒரு செம காமெடி அவங்க சொல்லும் போது ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. இப்போ வருதா என்னன்னு தெரில. நான் சொன்னேன், அம்மா உனக்கு தெரியுமா இப்போ என் ஃபேமிலி எவ்வளோ பெருசு தெரியுமா, இப்போ சொல்லு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுன்னு கேட்டால், எங்கள் நான் வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போ இருந்தேன். நான் எங்கள் அம்மா கிட்டே டெய்லியுமே கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன், இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டுருக்கேன். லைக், அம்மா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று இருந்தாங்களே, இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லுவேன், அம்மா சொல்லுவேன் அப்படி கேட்டுகிட்டே இருப்பேனா. எங்கள் அம்மாவில் வேணும்ன்ட்டே பண்ணுவாங்க, எதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்களோ தெரில. நேற்று 50 இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை இருந்திருக்குன்னு சொல்லுமான்னு கேட்டால், 100 வந்திருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு செம்ம கடுப்பாகும், மா 4 பேர் வர்றதுக்கே நாங்கள் ஈ ஓட்டிகிட்டு இருக்கேன், எப்படி தான் மனசாச்சே இல்லாமல் 100 சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறியோ அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அம்மா எப்பயுமே சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னே தெரில. அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக சொல்லும்போது 5K இருந்தப்போ சொன்னேன். நேற்று நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இப்போ எத்தனை பேர் என் ஃபேமிலியில் வந்திருக்காங்க சொல்லு அப்படின்னு கேட்டனா, எங்கள் அம்மாவில் ஒரு 8K வந்திருக்குமா, 8000 வந்திருப்பாங்களா. அம்மா ஏமா இப்படி பண்ணுற, 6K தான்மா, போன வாரம் தான் 5K, உனக்கு ஒரு வாரத்துலேயே 8000 பேர் வந்துருவாங்களா அப்படின்னு நான் கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அம்மா ஒரு 10K வந்தால் நீ என்ன பண்ணுவேன், போய் எலெக்ஷனில் நில்றீமங்களே பேசாமல், உனக்கு தான் ஓட்டு வரும்ல, ஆனால் எப்படி நீ டெபாசிட் இழந்துருவ அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தாங்க என்ன. ரொம்ப சிரிச்சுட்டேன். எங்கள் அம்மா என்னை கலாய்ச்சது வச்சு எலெக்ஷனில் நில்லாம், எப்படி தானோ இப்போ 10K வந்தோன்னே எலெக்ஷனில் நில்லுவான். ரொம்ப சிரித்தேன். பட் இப்போ எனக்கு ரொம்ப சிரிப்பு வரல, உங்களுக்கும் வந்துச்சான்னு தெரிலையே. என்னை திட்ட போகிறீங்க, ஏன் அப்படி எங்களை என்னென்னமோ பேசி சாவடிக்கிறேன்னு. இதுவும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், இப்படி என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசி உங்களை சாவடிக்கிறதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்குள்ளேயே நம்ம உருவாக்கிக்கிட்டதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். ஏ நம்ம சேனலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய யூனிக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் அதில் எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதை இது உங்கள் எல்லாக்கிட்டையும் சொல்லலான்னு நினச்சேன். ரியூடாக பிஹேவ் பண்ணுறவ வந்து சாஃப்டாக மாறினேக்கா, கொஞ்ச நேரம் நானும் வீட்டில் அந்த மாதிரி பேசினேக்கா, எங்கள் அம்மா ஷாக் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அன்பு மட்டும்தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். நான் இப்படி ஒரு வைப் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது சத்தியமாக. நிறைய டீனேஜர்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்கீங்களா, அதனால் நான் இதை சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு லைஃப் டிப்புன்னு கூட இல்லை, நான் இப்படி தான் இருக்கேன், அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் அதை இக்னோர் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும், எல்லாரையும் என்ன மாதிரியே இரு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பட் அடுத்தவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. என்ன அப்படின்னா, யாரையுமே உங்கள் மனசுக்கு தெரிஞ்சு காயப்படுத்தாதீங்க. இது சொன்னால் அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை சொல்கிறது ரொம்ப தப்பு, ஓகேவா, அது பண்ணாதீங்க. இந்த டைலாக் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவனுக்கு 1000 பிரச்சனை இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நிஜம்தான், நிஜமாகவே ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்களா வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் அவங்க என்ன பிரச்சனைலாம் கோத்ரூ பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் வெளில பார்க்க அவங்க நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லார்கிட்டேயும் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம், எல்லாரையும் சிரிக்க வைங்க. எல்லாரையும் இல்லைனா கூட அட்லீஸ்ட் உங்கள் கூட இருக்கவங்களையாவது, ஏன்னா இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. லைஃபே ஒரு அன்சர்டைனான லைஃப் தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்படி ஒரு நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில் போய் எதுக்கு போட்டி பொறாமல் சண்டை கோபம் எதுக்கு தான் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் இந்த ஸ்கூல் படிக்கிறெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வரும், சண்டை வரதெல்லாம் நல்லதான் ஜாலியாக இருக்கும். பட் அப்படி சண்டை போட்டுட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. சண்டை போட்டால் போடுங்க, தப்பு இல்லை, ஆனால் உடனே கன்வின்ஸ் ஆகி சரியாயிடுங்க. பேசினாலே பிரச்சனைலாம் முடிஞ்சிரும். சண்டை போட்டுட்டு அது என்ன ரீசனுக்காக சண்டைனே தெரியாமல் பேசாமே இருப்பீங்கல்ல, அப்படி தான் இருக்கக்கூடாது. இது தாண்டி நீ இது பண்ணது எனக்கு பிடிக்கல, அதனால நான் உன்ட்ட கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள் அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் தருவாள், அது வேலிடாக இருக்கும்போது நம்ம மனசுக்கு வந்து ஏற்றுக்கும்.
அதனால பேசி தீர்த்துக்கோங்கன்ற சண்டையெல்லாம் பெருசாக வளர்க்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோயா கோவாலு, அவ்வளோதான். ஐயோ, யூடியூப் சேனல்லேருந்து நித்யானந்தா சேனல் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளாஸ்லாம் எடுத்துட்ருக்கேன், ஐயோ கடவுளே. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படி பார்த்துருந்தா வச்சுக்கோங்க. ஸோ January 3 வரைக்கும் என்னை எல்லாரும் மிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு வேறு யாரையாவது தேடி போயிடாதீங்க, நான் வந்து சண்டைக்கு வந்துடுவேன் கண்டிப்பாக. எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டு உங்களெல்லாம் வார்மாக வச்சுக்கோங்க, ஏன்னா பயங்கர குளிர் அடிக்குதுனால ஜன்னி வந்து செத்துருவனாட்டிருக்கு, அப்படி குளிருது. குளிக்கிறதா பெரிய போராட்டமாக இருக்குது, சுடுதண்ணி வச்சு குளித்தா ரொம்ப குளிருதா, அதனால ஹீட்டரே போடுறது இல்லை. தண்ணியை வந்து நான் 1, 2, 3 நினைக்குவேன், ஃபஸ்ட்டு காலில் ஊற்றுவேனா 1, 2, 3 டமார்னு ஊற்றிடுவேன், அப்புறம் சரியாக போயிடும். என்னடா இன்னைக்கு சைக்கோ மோட் பெருசாக ஆனாகலேன்னு பார்த்தேன், இந்த இப்போ அதையும் பார்த்துட்டீங்க, எதுக்கு அதை சொன்னேன்னே தெரில. ஓகே, நம்ம எல்லோரும் January 3 அப்போ சந்திக்கலாம். மிஸ் மீ அன்டில் தென், பாய் சரங்கே. அப்புறமா என் கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டர்ஸ் செல்லக்குட்டீஸ், நீங்களாம் இல்லைன்னா நம்ம சேனலே கிடையாது. என் ஹார்ட் வளர்க்கும் போல் உங்களுக்கு தான், பத்திரமாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், லைக் அடுத்த வருஷம் சந்திப்போம். பாய் பாய். ஆமி போராஹே. கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என் இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணால் என் கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேப்பில் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பாய் பாய், மிஸ் யூ ஆல், லவ் யூ. அப்புறமா பேர்ல்ஸ் ஃப்ரம் பர்பிள் ஓஷன் வந்துட்டு ஜான்வரியில் தான் அடுத்து, ஏன்னா நான் சொன்னேன் எதோ பிஸியாக இருக்கேன்னு, அதனால தான். ஸோ அமிச்சா எல்லாருமே பொறுமை காக்கவும், நம்ம கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் போடுறேன், சரியா? பாய்.